அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபோவான். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் முகமத் ஃபாத்திமா அருஷா, செய்தியாசிரியர் கியா சாஃபி. கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஜனாதிபதியின் சௌபாகிய வேலை திட்டத்தின் கீழ் ஓர் உற்பத்தி கிராமம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டதோடு 560 பயனாளிகளுக்கு புதிதாக சமூர்த்தி முத்திரைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இதற்கான நிகழ்வு நேற்று கிண்ணியா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கிண்ணியா பிரதேச செயலாளர் எம்ஏ அனஸ் கருத்து தெரிவிக்கையில், பயனாளிகள் பிறருடைய உழைப்பில் வாழாது தங்களது சொந்த காலில் நின்று உழைப்பதற்கான வழிவகைகளை உருவாக்கிக் கொள்வதே உற்பத்தி கிராமங்களின் நோக்கமாகும். 2 உற்பத்தி கிராமங்கள் கிண்ணியாவில் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. கருவாடு உற்பத்தி கிராமம் ஃபைசல் நகரில் உத்தியோகபூர்வமாக நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முனைச்சேனையில் உப்பு உற்பத்தி கிராமம் 222 பயனாளிகளை கொண்டு ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த பிரதேசத்தில் 560 பயனாளிகளுக்கு இன்று புதிதாக சமூர்த்தி முத்திரைகள் வழங்கப்பட உள்ளன என்றும் தெரிவித்தார். இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட திருகோணமலை மாவட்ட செயலாளர் சமன்தர்ச பாண்டிகோரல கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் எதிர்வரும் 12 திகதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இதில் திருகோணமலை மாவட்டத்திற்கு 1577 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், உற்பத்தி கிராம திட்டத்தின் கீழ் திருகோணமலை மாவட்டத்திற்கு முதலில் 4 கிராமங்களே தெரிவு செய்யப்பட்டன. ஆனால் எங்களுடைய முயற்சியின் காரணமாக இப்போது 17 உற்பத்தி கிராமங்களுக்கான அனுமதியை பெற்றிருக்கின்றோம். கடல்பாசியை கிண்ணியா பிரதேசம் கொண்டிருப்பதனால் அது தொடர்பான உற்பத்தி கிராமம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். இந்த வைபவத்தில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கபில நுவன் அத்துக்கோரல கருத்து தெரிவிக்கும் போது, கிண்ணியா மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்கு அளிக்காவிட்டாலும் கந்தளாய் பிரதேசத்தை விட இங்கு அதிகமான அபிவிருத்தி திட்டங்களை செய்து வருகின்றோம். இன்று பைசல் நகர் உற்பத்தி கிராமத்திற்கு 84 லட்சம் ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. எங்களிடம் இனப்பாகுபாடுகள் இல்லை. எமக்கு தற்போது கிடைத்த 4 உற்பத்தி கிராமங்களில் கிண்ணியாவில் ஒன்றும் வெறுகளுக்கு ஒன்றும் வழங்கியிருக்கின்றோம். இனவாதமே இந்த நாட்டுக்கு சாவக்கேடாகும். இந்த நாட்டில் எப்போது இன மத ரீதியாக கட்சிகள் தோற்றம் பெற்றதோ அப்போதே நாட்டின் சமாதான வாழ்வும் சீர்குலைய ஆரம்பித்துவிட்டது என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், 1 லட்சம் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 600 வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டன. நான் மாத்திரமே இங்கு அரச பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு 600 வேலைவாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் அனுராதபுரத்தில் 6 அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த மாவட்டத்திற்கு 3600 வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிண்ணியா மக்களும் அரசாங்கம் சார்பாக ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்திருந்தால் மேலும் 600 வேலைவாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கலாம். எனவே எதிர்காலத்திலாவது நீங்கள் அரசாங்கத்திற்கு வாக்களிப்பது பற்றி சிந்தியுங்கள் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.